ஐக்கிய தேசிய முன்னணியுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்திருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தேசிய அரசாங்கத்தின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அதிரடியாக நீக்கியதுடன் அவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக கூறிவந்த முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷவை அழைத்து பிரதமராக நியமித்திருந்தார் ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் கடும் கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் எதிர்கட்சிகளான ஐக்கிய தேசிய முன்னணி ஜேவிபி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் இணைந்து மைத்திரை நியமித்த மகிந்த மற்றும் அவரது அரசாங்கத்திற்கெதிராக நவம்பர் பதினாலு மற்றும் பதினாறாம் தேதிகளில் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை நிறைவேற்றியது எனினும் நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானங்களை ஜனாதிபதி மைத்திரி ஏற்றுக்கொள்ள மறுத்து வந்த நிலையில் மகிந்த மற்றும் அவரது அமைச்சர்கள் அரசாங்கத்தின் பதவிகளில் நீடிக்க முடியாது தடுப்பதற்காக அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை முடக்கும் பிரேரணைகளை நவம்பர் இருபத்தொன்பதாம் மற்றும் ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த நிலையில் ஐக்கிய தேசிய முன்னணி ஜேவிபி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் அவற்றையும் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றியிருந்தன இதனையடுத்து எந்த அதிகாரத்தில் மஹிந்தவும் அவரது விசுவாசிகளும் அரசாங்கத்தின் பதவிகளில் நீடிக்கின்றனர் என்று வினவி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்று இந்த கட்சிகள் இந்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இணைந்து தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவை விசாரித்திருந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் டிசம்பர் மூன்றாம் தேதி மகிந்த பிரதமராக பதவி வகிப்பதற்கும் அவரது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பதவி வகிப்பதற்கும் சட்டத்தில் அனுமதி இல்லை என்று தெரிவித்து இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததுடன் இந்த மனு மீதான விசாரணைகளை டிசம்பர் நாலாம் மற்றும் ஐந்தாம் தேதிகளுக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றின் இந்த தீர்ப்பு வெளியாகியதை அடுத்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிக்குமாறு அன்றைய தினம் இரவு ஜனாதிபதியை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்திருந்த ஐக்கிய தேசிய முன்னணியின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனினும் இதற்கு இணக்கம் தெரிவிக்காத ஜனாதிபதி மைத்திரி நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் உறுப்பினர்கள் காய்ச்சா திட்டு கொடுத்தாலும் நியமிக்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார் இந்த நிலைப்பாட்டை டிசம்பர் நாலாம் தேதியான நேற்றைய தினம் கொழும்பிலுள்ள சுகதாச உள்ள கரங்கில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட மாநாட்டிலும் மைத்திரி பால உறுதிப்படுத்தினார் அதேவேளை ரணில் மீது பாரதூரமான குற்றச்சாட்டுகளை அடுக்கிய ஜனாதிபதி மைத்திரி அதனால் அவருக்கு நாட்டின் பிரதமராக பதவி வைக்க எந்த விதத்திலும் தகுதி இல்லை என்றும் கூறியிருந்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரியின் இந்த அறிவிப்புகள் தொடர்பில் கடும் கண்டனத்தை இன்றைய தினம் கூடிய நாடாளுமன்ற அமர்வில் வெளிப்படுத்திய மைத்திரியினால் அவரை படுகொலை செய்ய சதி திட்டம் தீட்டியவர்களில் ஒருவராக அடையாளப்படுத்தப்படும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத்சேகா அவரது மனநிலையே சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்

அரசியல் யாப்பை மூறும் வகையில் தீர்மானங்களை எடுத்திருக்க மாட்டேன் ரணில் விக்ரமசிங்கவின் காலை வாரி இருக்க மாட்டேன் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்து மெதமுலனையில் ஜன்னலில் தொங்கிக் கொண்டிருந்த நபரை மீண்டும் பிரதமர் பதவியில் அமர்த்தி இருக்க மாட்டேன் வாரம் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய மாட்டேன் நான் இரண்டு வருடங்கள் அமைச்சராக இருந்திருக்கின்றேன் எனினும் அரசு செலவில் ஒரு நாளும் வெளிநாட்டு விஜயங்களை மேற்கொண்டதில்லை யாரோ எழுதிய புத்தகத்தை ஜனாதிபதி தாத்தா என்று பெயர் வைத்து மகளின் பெயரில் வெளியிட்டிருக்க மாட்டேன் இரவில் ஒன்றையும் காலையில் வேறொன்றையும் ஜனாதிபதி மைத்திரி பேசி வருகின்றார் எனக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக பொய்யான தகவல்களை வெளியிட்டிருக்க மாட்டேன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த நாட்டின் தலைவர் படை தளபதிகள் வருடத்திற்கு ஒரு தடவை மனநல பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதேபோல இங்குள்ளவர்களுக்கும் செய்ய வேண்டும் நாட்டை ஆளுபவர்கள் தவறான வழியில் செல்லும் போது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் அதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தில் கூட திருத்தம் செய்யலாம்